நடிகர் விஜயகாந்தோட பிறந்த நாள், அவரை பற்றி ஒரு நாலஞ்சு நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணலான் இருந்தேன். ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் அவருக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் படத்தை பார்த்துட்டு நம்மளும் ஒரு நடிகர் ஆகணும்னு ஒரு ஆசையில் சென்னை நோக்கி வராரு. ஆனால் அவர் வரும்போது அவமானங்களும் கஷ்டங்களும் தான் அவர் பட்டார். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவே அவருக்கு உதவி பண்ணுறது மறுத்துட்டாங்க. அப்படியாரு பையன் திருப்பி நம்ம ஊருக்கு வந்துடும், நம்ம கூடயே வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இவர் விடாமுயற்சி, திருப்பி எல்லா கதவையும் தட்டி வாய்ப்பை கேட்டு ஒன்று ரெண்டு படங்கள் ஹீரோவும் நடித்தது, அந்த படங்கள் ஓடலை. அதுக்கடுத்தால ஒரு சக்ஸஸ்ன்னு அவருக்குன்னு ஒரு யூனிக் வச்சுக்கிட்டு சக்ஸஸ் ஃபார்முலாவை பில்டப் பண்ணிட்டார். ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படின்னு இருக்கிற ரெண்டு பெரிய சிங்கமாக இருந்த தமிழ் சினிமாவில் மூணாவது சிங்கமாக இவர் வளர்ந்துருந்தார்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அவருக்கு நட்புக்கும் காரணம் உண்டு. அவர் நிறைய நண்பர்கள் அவருக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அவர் செஞ்ச செல்ல நல்ல விஷயங்கள் என்னென்னா, முதல் விஷயம் வந்து நிறைய புதுமுகம் டைரக்டர்ஸ், புதுமுகம் ஹீரோஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது நடிகர் விஜயகாந்த் தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அவரோட 100வது படம் சக்ஸஸ் இதுவரை கொடுத்த ஒரே ஹீரோ வந்து நடிகர் விஜயகாந்த் தான், கேப்டன் பிரபாகரன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரை எல்லாரும் அவரை செல்லாமல் கேப்டன் கேப்டன்னு கூப்பிட்டுருக்கோம். சாப்பாடு விஷயத்தில் அவர் வர்றதுக்கு முன்னாடி சாப்பாடு எப்படி இருந்தால், மெயின் ஹீரோக்கு வந்து ஒரு சாப்பாடும், சைடு ஹீரோக்கு ஒரு சாப்பாடும், சில பேருக்கு சாப்பாடு இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் இவர் வந்த உடனே அந்த சிஸ்டத்தையே மாற்றினார். எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு, அன்லிமிட்டட். அவரை பார்த்துட்டு நிறைய பேர் அதை வந்து அவங்க ஃபிலிம் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட காலேஜும் சரி, ஸ்கூலும் சரி, ஸ்கூலில் நல்லா படித்து மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து அவர் காலேஜில் ஃப்ரீ சீட்டே கொடுத்துருக்காரு. அதாவது படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு இவர் பணம் கொடுத்து அவங்கள படிக்க வச்சுருக்காரு. நிறைய சின்ன சின்ன இடத்துல வந்து ஃப்ரீ டிஸ்பென்சரி எல்லாம் தொடங்கியிருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல மனசு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அது அவர்கிட்ட இருந்துச்சு. அரசியல்லையும் அவர் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணியிருந்தார். ஈவன் அவர் அரசியல் இருக்க ரெண்டு விஷயங்களும் ஞாபகம் இருக்கு. டிஎம்கேக்காரங்க பணம் தருவாங்க, ஏடிஎம்கேக்காரங்க பணம் தருவாங்க, அந்த பணத்தை நீங்கள் வாங்கிடுங்க, ஏன்னா அது உங்களோட பணம், ஆனால் ஓட்டு மட்டும் எனக்கு போட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த வசனங்கள் என்ன என் காதில் கேட்டுட்ருக்கேன். ஆனால் என்ன அர்த்தம்னா, அவருக்கு கண்டிப்பாக பணம் தரமாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஆட்சி தந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவேன். அது மட்டும்தான் அவரோட எண்ணமாக இருந்துச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் தேர்தல் டைமில், நீங்கள் மட்டும் என்ன ஜெயிக்க வச்சிங்கன்னா ரேஷன் பொருட்கள் உங்கள் வீட்டை தேடி வரோம், நீங்கள் வந்து ரேஷன் கடையில் நிற்க தேவையில்லைன்னு. அப்போ நிறைய பேர் சிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் பார்த்தோன்னா எல்லாரும் வீடு வீடாக சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அவர் அந்த டைம்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சவர். அது மட்டும் இல்லை, நிறைய கலை நிகழ்ச்சியெலாம் நடத்தியிருக்கார். ஒரு டைம் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ட்ரெயினில் எல்லா நடிகர்களும் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சு யாரும் சாப்பிடலன்னு. உடனே அந்த ட்ரெயினையை நிப்பாட்டிட்டு மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி அங்கே ஒரு புஃபே சிஸ்டம்லாம் வச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு தான் அனுப்புனார். அது விஜயகாந்தால் மட்டும்தான் முடியும். நடிகர் சூர்யாவும் அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார். நிறைய ஃபைட் சீன்ஸ் வந்து அசால்ட்டாக பண்ணுவார் நடிப்பில். பிறகு வந்து எமோஷனல் சீன்ஸும் சரி, டைலாக் பேசுகிறதில் அவரை மிஞ்சின ஆளே கிடையாது. தேசபக்தி டைலாக்னா சான்ஸே இல்லை, அவரை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவரோட டயலாக் டெலிவரியில் தேசபக்தி இருக்குங்க. அந்த மனுஷனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே இருக்கலாம். அவர் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டுருந்தோம். அன்னிலேருந்து எல்லாரும் ஃபீல் பண்ண தொடங்கணும். இப்போ திருப்பி பழைய விஜயகாந்தா வர தொடங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டால் சந்தோஷமாக இருக்குது. கூடி சீக்கிரம் அந்த பழைய விஜயகாந்தை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. எனிவே, நடிகர் விஜயகாந்துக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.